காஸ்மிக் சினிமா ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆஃப் த மூவி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் பார்த்த எல்லா எபிசோட்லையுமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து பயங்கர சீரியஸாக டீல் பண்ணி, இப்போ வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக சீரியஸாக தான் இருக்கும். ரொம்ப நெகட்டிவாக இருக்கும், பிளீக்காக இருக்கும், பெசிமிஸ்டிக்காக இருக்கும். மிஷின் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிச்சு, நம்ம அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ரீவேம் பண்ணணும், நம்ம மிஷினை ஜெயிக்கிறோம், டெர்மினேட்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி சீரியஸ் டோன் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனை. முக்காவாசி சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து செட்டையர் பண்ணால் மாட்டி போமோனு சொல்லிட்டு சயின்ஸ் ஃபிக்ஷனை மாத்திர பொலிட்டிக்கல் ஒர்க்காகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். ஸோ இதில் காமெடிங்கிற சேனல் வந்தே தொலையாது. நீங்கள் பார்க்குற 90% சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து காமெடி இல்லாமல் ஒரு சீரியஸ் டோன் ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும். இல்லை ஃபிலாசபிக்கலாக பேசுறாரு. ரோட்டுக்கு மேல இருக்குன்னு சொல்லி நம்ம ஊர் மாதிரி அடிக்க போறேன்பாங்க, டவுனா இருப்பான், வண்டியில வந்து நிற்கும், பார்ல போய் சோகமா தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், ஃப்ரெண்டு வருவான், ஃபோர்ட் பெர்ஃபெக்ட் வருவான், மாப்பிள்ள நல்லா கேட்டுக்கோ, உன் வீடு அடிக்க போறாங்க, கவலைப்படாத, இப்போ உலகமே அழிய போகுது, என்னடா சொல்றேன், நான் வந்து ஒரு ஏலியன் மாப்பிள்ள அப்படிமா, திடீர்னு பாப்பான் ஓகன்ஸ் ஒரு கும்பல் வரப்போகுது, பூமி அழிக்க போது சொல்லிட்டு இருக்கும் போதே பேசி வந்துடும். நார்மல் வாழ்க்கையில இருந்த ஒரு 5வது நிமிஷம் உலகமே மாறிடும், பூமி அழிஞ்சிரும், இவன் மட்டும் தப்பிச்சிருவான். இந்த கூட இருக்க ஃப்ரெண்டு ஏலியன் வந்து எதுக்கு, நான் பூமியை வந்து ஆராய்ச்சி பண்ண தான் வந்திருக்கேன், நான் எழுதுற புக் தான் ஹிட்ச்ஹைக்கர்ஸ் கைட் டு தி கேலக்ஸின் புக், இதை வச்சு தான் பூமியை காப்பாத்தலாம், பூமி ஆராய்ச்சி பண்ணி பூமி அழிஞ்சு போச்சு, நான் கிளம்புற எங்க கிரகத்தை கூட்டிட்டு போயிருவான். இவனோட கசின் ஒருத்தரப்பான் அந்த ஏலியனுக்கு, அவன் பேர் வந்து பீபிள் பிராக்ஸ் ஒருத்தன், ஒரு ஸ்பேஸ்ஷிப் வச்சிருப்பான், அதுல ஒரு ரோபோட் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கிற ஒரு ரோபோட், பேரனாய்டு ஆண்ட்ராய்டு ஒரு பேர் அந்த ரோபோட், அது எப்படின்னா டிப்ரெஷனா இருக்கும், சுகமாவே இருக்கும், கையில துப்பாக்கி வச்சிருக்கும், அது அது பேரே இது டிப்ரெஷன் கன், அது யாருமே இல்ல சுட்டா அவங்களும் டிப்ரெஷன் ஆயிருவாங்க, அது ஒன்று இருக்கும். ட்ரில்லியன் ஒரு பொண்ணு ஒரு திருப்பா ஒரு பொண்ணு ஒரு திருப்பா இவங்களோட டிராவல், இது என்னன்னா இது கதையானே நீங்க தோணலாம், இதுதான் இந்த ஒரு இர்ரெவரன்ஸ், இந்த ஒரு அப்சர்ட் விஷயம், இதை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஸ்பேஸ் டிராவல் சேர்த்த உடனே பெரிய ஹிட் ஆயிருச்சு. ரேடியோ பிளேல ஆடியோ முடிதான கரகரன்னு பேசிக்கிட்டே போவாங்க, அது அப்படியே புக்கா மாறி படமும் எடுத்தாங்க, படமும் பயங்கர ஹிட். போய் பாருங்க, நம்ம ஷேக்ஸ்பியர், நம்ம ஷெர்லாக்ல வந்து இவரு ஷெர்லாக்கோட ஃப்ரெண்டா வர்றவர் தான், இதுல ஹீரோவா பண்ணிருப்பாரு, ஃபேமஸான ஒரு ரேப்பர் வந்து இதுல ஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. ஸோ ஒரு ஜாலியாக போன படம், இது வந்து எல்லா விதமான பிளேயும் வந்துச்சு. டவுக்லஸ் ஆடம் வந்து இவர் தான் சக்சஸ்ஃபுல்லாக சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி பண்ணதை நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரே வந்து டெர்க் ஜென்ட்லி ஹோலிஸ்டிக் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, நம்ம லார்ட் ஆஃப் திங்ஸ் ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு, பயங்கர வியர்டான ஒரு சீரியஸ் அது. அது விஷயம் கதை கூட சொல்ல கூட முடியாது. டெர்க் ஜென்ட்லி வந்து ஒரு இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கல் ஒர்க்கு, நல்ல காமெடி. தயவு செஞ்சு டெம்பிள் மிக்கி ஃபேன்ஸ்லாம் இந்த காமெடியில் உங்களுக்கு பழக்கிறதுனா போய் பாருங்க, ரொம்ப வியர்டாக எதிர்பார்க்காம உட்காந்து பாருங்க. இது மாதிரி நீங்கள் திருப்பி ஒரு சீரிஸ் பார்த்துருக்க முடியாது, ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு சீசன் மேலே நெட்ஃப்ளிக்ஸ் கேன்சல் பண்ணிட்டான் லாபகரமா இல்லைன்னு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு டர்க் ஜென்ட்லி ஹோலிஸ்டிக் ஏஜென்சி டிடெக்டிவ் ஏஜென்சி, இது ரெண்டு நான் இது பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சரி, பயங்கர காமெடியாக ஜாலியாக பார்த்ததுன்னு. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் சோகமாகவோ ஆர்டிஸ்டிக்காவோ இருக்கு அப்படின்னா நம்ம தலைவர் ஆண்ட்ரே டர்கோஸ்கின்ற ரஷ்யன் ஃபிலிம் மேக்கர், இந்த ஆர்ட் ஃபிலிம்லாம் பார்க்குறவங்க, இவர் நம்ம தியாகராஜ குமாரராஜெல்லாம் அவர் தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆண்ட்ரே டர்கோஸ்கி சினிமா வந்து ரொம்ப ஆர்ட்டாக பார்த்தவர், வெறும் ஃபெஸ்டிவல் படம் தான், கான்ஸு இங்கெல்லாம் அவார்டு வாங்கிறக்க ஈஹா ரொம்ப கமர்ஷியலாக ஓடாமல் இப்போ இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ரெஃபரன்ஸ் புக் மாதிரி அவர் ரெண்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்தார். ஒன்று வந்து சோலாரிஸ் அப்படின்னு ஒரு இது, ஸ்டெயின்ஸ்லா லெம்னு ரஷ்யாவில் ஃபேமஸான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆத்தர், அவரோட ஒரு நாவல். ஸோ அவரோட அது என்ன கதைனா, ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் ஹாண்டடாக இருக்கும், இவர் சயின்டிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், பூமியில் இருப்பார், சயின்டிஸ்ட்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை நடக்குது, போனவங்கலாம் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகிடுறாங்க, டாக்டர் நீங்கள் போய் கொஞ்சம் என்னென்னு பாருங்க, இவருக்கு ஒரு மெசேஜ் வரும், இவர் போகலாமா வேணாமான் யோசிப்பார். அப்போ ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போயிட்டு வந்து பாதிப்பான ஒரு பைலட் சொல்லுவார், அப்பெல்லாம் வேணாம், அவர் வந்து உண்மையிலே என்னோட ஹலுசினேஷன்லாம் பார்த்தேன், என்னோட ஃபேமிலியெல்லாம் பார்த்தேன், இவரை நான் போகிறேன்னு சொல்லி போவார். போனால் இவரோட பர்சனல் ட்ராமா எல்லாம் முன்னாடி உண்மையான ஆளுங்களாக உட்காந்துருப்பாங்க, இவரோட இறந்து போன ஒய்ஃபு அங்கே இருப்பாள், அதுதான் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட பிரச்சனை.
ஹாரரோ பெய்யோ இருக்காது. நீங்கள் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த உங்கள் ட்ராமா இல்லை, உங்கள் ஆசை தீராத ஆசை எல்லாமே உண்மையாகவே எதிர்த்தாப்பில் கண்ணு முன்னாடி தெரியும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், உங்களோட மெமரி தான். மெமரி தனி ஒரு என்டிட்டியாக அந்த இடத்துல சுத்தும். நினச்சா நீங்கள் செத்து கூட போகலாம், உங்களை கொலை போன கூட ட்ரை பண்ணும். இந்த இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராருன்னு கடைசியில் அது போதும் போல் டர்கோஸ்கி படம் மாதிரி ஆர்டிஸ்டிக்காக போயிட்டு நியூட்ரினோம்பாங்க, ஒரு பிரெயின் வேவ் வந்து ஸ்பேஸ்ஷிப்ஃபுல்லாக பண்ணலாம்பாங்க, ஒரு ஐலாண்டு கிரியேட் ஆகும், ஐலாண்டுக்குள்ள பிரெயின்னு பயங்கர ட்ரிப்பாக போகும். இந்த கதையுமே நான் சொன்னால் உங்களுக்கு பெருசாக போய் தயவுசு சோலாரிஸ் பார்த்துருங்க, நாவலும் சூப்பராக இருக்கும் படமும் இருக்கும். இதே டர்கோஸ்கி வந்து அடுத்து டாக்கர்னு ஒரு படம் எடுத்தாரு, ரொம்ப நல்ல படம், கடைசி டைமில் எடுத்த படம். அந்த படத்தோட கதை மேக்கிங் கதையை ஒரு பெரிய அந்த கடைசிட்டு கதை தான். ஸோ சோலாரி ஸ்டாக்கரில் வந்து ஒரு ஜோன் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவன் தான் நம்மளோட ஹீரோ. அது வந்து ஒரு அபண்டன்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இடம் மாதிரி, அது டிஸ்டோபியன் இடம் மாதிரி. அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் குள்ள இருக்கும், அந்த ரூம் குள்ள போனீங்கன்னா உங்க மனசுல கேட்கறது நிறைய உள்ள கடவுள் இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். படம் ஃபுல்லாக கடைசியில் ரூம் குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ தான் கூட்டு போவா போல, ஒரு சயின்டிஸ்ட கூட்டு போவார், ஒரு ரைட்டரை கூட்டு போவார், அவங்களோட பேர் அந்த ரூம் குள்ள போனாங்களா இல்லையாங்கிறத கதை. ஸோ நார்மல் வேர்ல்டு இருக்கும், அங்கிருந்து ஜோன் குள்ள போவாங்க. இது வந்து சுகாஸ்கி பிரதர்ஸ் அவங்களோட ஒரு நாவல். ஆனால் நாவலுக்கும் ரோட் சைட் பிக்னிக்கும் நாவலுக்கும் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அந்த ஜோனுங்கிற ஐடியா கூட ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு டர்கோஸ்கி சொல்லுவார். அப்புறம் வாழ்க்கையின் தத்துவம் என்ன, பிலாசபி என்ன, அந்த ரூம் குள்ள கடவுள் இருந்தாரா, அப்புறம் இவரோட வாழ்க்கை மாறிச்சா ரொம்ப சோகமாக இருக்கும். ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷனை பிலாசபிக்கல் ஆர்டிஸ்டிக்காக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில்லாக உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டே படம் பார்க்கலன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கர் பார்க்கலாம். ஸ்டாக்கரில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் இந்த சோவியத் ரஷ்யா அந்த ரஷ்யா டைமில் எங்கெங்கெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனால் அழிஞ்சு போன உலகத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டுன்னு டாக்ஸிக் கெமிக்கல் பிளான்ட் இருக்கிற இடம் ஃபுல்லாக ரொம்ப மாசமாக டர்கோஸ்கி போய் ஷூட் பண்ணியிருக்காப்பில். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, டர்கோஸ்கிலிருந்து அந்த படத்தில் வேலை பார்த்த முக்கியமான ஹீரோலேருந்து முக்காவாசி கிருவுமே கேன்சரால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இறந்து போனாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஷூட்டிங்கில் இருக்க டாக்ஸிக் லொக்கேஷனோட பாதிப்பால் தான் அப்படிங்கிறது எங்கே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இதில் இறந்து போகாத ஒரே ஆள்னா படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் ஸ்பாட்டுக்கு போகல, அவர் தனியாக வீட்டிலிருந்து மியூசிக் போனார், அவர் இப்போ தான் இறந்து போனார் போன வருஷம் தான், ஆர்ட்டி மேவன் ஆனால் ஒருத்தர். ஸோ டர்கோஸ்கி வந்து படத்தில் பண்ண ட்ராமாவை நிறைய ஷூட்டிங்லேயே பண்ணிருச்சு, அவருக்கும் ஐடியா இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் செர்னோபிலே நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்தாலே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க கேன்சரில். அது டர்கோஸ்கியோட ஒரு ஆர்டிஸ்டிக் இன்டெக், ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு சைக்கோத்தனம் கூட சொல்லலாம். ஸோ சோலாரிஸ் வந்து டர்கோஸ்கி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நம்ம ஸ்டான்லி கியூப்ரிக்கோட ஸ்பேஸ் ஒடிசி படம் தான். அவர் சொல்லியிருப்பார், ஸ்பேஸ் ஒடிசி அருமையான படம், ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷனை வந்து யாரும் தவிர்க்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த படத்தில் வந்து சயின்டிஃபிக்காக விஎஃப்எக்ஸாக ஒரு பிரம்மாண்டமாக நல்லா இருக்கு, ஆனால் அந்த படத்தில் ஒரு ஆன்மா இல்லை, அப்படி தான் டர்கோஸ்கி பேசும். ஸோ அதை வந்து நான் சோலாரிஸில் ட்ரை பண்ணுறேன். ஸ்பேஸ் ஒடிசி ஒரு எண்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் கேலக்சியில் கட கட கடன்னு ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கிற மாதிரி, இதில் ஜப்பானோட சப்வேக்குள்ளே ஒரு கார் போயிட்டே இருக்கும், அதோட ரெப்ளிகா மாதிரி எடுத்துருப்பார் டர்கோஸ்கி ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ மாடர்ன் உலகம் வந்து எப்படி நீங்கள் காஸ்மிக்லாம் போவேணா, நம்ம மாடர்ன் வேர்ல்டே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் வேர்ல்டுனு ஜப்பான் தான் அட்வான்ஸ்னால அந்த இடத்துல ஷார்ட் வரும். ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சப்வேக்குள்ள கார் போயிட்டே இருக்கும், அது வந்து இந்த ஷார்ட்டோட ரெமனிசன்ட் மாதிரி இருக்கும். சோலாரிஸோட ஆத்தர் ஸ்டெயின்சாலம் வந்து அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷனை பெருசாக மதிக்காத ஒரு ஆள், ஆனால் அவரே நான் பாராட்டின பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு இருக்கு. அவர் கெனால சேர்த்தது யாருன்னா ஃபிலிப் கேடிக். ஃபிலிப் கேடிக்கு போய் தெரியும் கேட்டேன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர், நான் பிளேடர்னு அவர் தான் எழுதாரு சொன்னேன். ஸோ ஃபிலிப் கேடிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வருஷத்தில் ட்ரக் அடிக்ட் அதிகமாக யூஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து நம்ம அவருக்கு அந்த பேரநோய் அதிகமாக ஆரம்பிச்சு, நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, வேர்ல்டு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சிஏ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அவருக்குள்ள பணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஸ்டெயின்ஸ்ல அதாவது ஒரு பெரிய ஸ்டெயின்ஸ்லம் வந்து இவரை பாராட்டுறாரு. இந்த பயமுள்ள லெம்ம வந்து லெம்முங்கிற ஒரு ஆளே கிடையாது, ரஷ்யாவோட கம்யூனிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி என்ன மிரட்டுறதுக்காக அவரை பாட்ட சொல்லியிருக்காங்க அளவுக்கு வளர அளவுக்கு அவர் எண்டிங்ல கொஞ்சம் சோகமாக முடிஞ்ச கதை அவர் தான். அவர் இன்டர்வியூலாம் இருக்கும், மேட்ரிக்ஸ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை மாட்டிக்கிட்டு இருக்கோம் பேரனோயாக பேச ஆரம்பிப்பார். அவர் நாவலும் அதான் சொல்லும். அவர் வந்து அவுபிக்குன்னு ஒன்று எழுதியிருப்பாரு, வேலிஸ்ன்னு எழுதியிருப்பாரு, வாஸ்ட் அக்வயர் லிவிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொன்ன ஒரு ஆத்தர் வந்து ஃபிலிப் கெட்டிக்கு தான். ஆரம்ப டைமில் பெருசாக காசு சம்பாதிக்கல, அதாவது அவரோட பிளேடனர் வந்து படமாக வந்து ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது இறந்துட்டார். ஸோ பெருசாக காசு பார்க்குற நடத்துகிற டைமில் அவர் இல்லை, உள்ளக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஆத்தர் தான். இப்போ அவர் எல்லாரோட புக்குமே வந்து கிளாசிக்கில் உட்காந்துருக்கு. அவரோட நாவலை வந்து படமாக எடுத்தாங்க நம்ம ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் வந்து பிளேடனருங்கிற படமா வந்துச்சு ஒட்டுமொத்த ஒரு பெரிய எபிசோடா அடுத்ததுல பார்க்கலாம். சூப்பர்ல.